ஸோ ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட ஒன்று கேட்டிங்க, ப்ரோ சிக்கு எப்படி இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 செகண்ட் சிக்குவை கூட்டினு வரேன். வா சிக்குவா, உன்னை எல்லாரும் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்க, வா. ஸோ சிக்கு நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளம் சிக்குக்கு இல்லை. ஷீ இஸ் ஆக்சுவலி குட், ஷீயா ஹீ. ஸோ ஆக்சுவலாக பையன் நல்லா சாப்பிட்றான், கேஜுக்கு நல்லா பெட்ஷீட்லாம் போட்டு நல்லா குளிருக்கு இதோ வச்சுருக்கேன். ஓகே நம்ம போகலாம் வா, இந்த ரூமில் ஏசி இருக்கு வேணாம். இதுதான் ப்ராப்ளம், ஏசி பார்த்தா பயந்துடும். ஸோ ஓகே, ஒரு வழியாக அது கேஜில் செட்டில் பண்ணியாச்சு. மழைன்றது விடிய விடிய பெய்யுது நேற்றுலேருந்து, ஈவன் இன் சென்னை சைட். சென்னை சைடில் அந்தளவுக்கு பாதிப்பு எதுவும் இப்போதைக்கு இல்லை, பட் டெல்டா டிஸ்ட்ரிக்ஸில் அந்த டேமேஜ்ன்றது இன்னும் கூட ரெக்கவர் ஆகாத நிறைய பேர் இருக்காங்க. செலப்ரிட்டிஸ் கொடுக்குற பொருட்களும் சரி, செலப்ரிட்டிஸ் கொடுக்குற அமௌண்ட்டும் என்ன ஆகுது, ஸோ அதுக்கான ஒரு அஃபிஷியலாக நியூஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் இப்போ வரலாம் நான் பார்க்கல. மேபி மிஸ் பண்ணியிருக்கேன் என்னான்னு தெரியல. நிறைய செலப்ரிட்டிஸ் நிறைய காசு கொடுத்துருக்காங்க, நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் காசு கொடுத்துருக்கு. இவ்வளோ காசில் எங்கே போகுது, இவ்வளோ பொருட்கள்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஷ்சன் மார்க்காக இருக்குது. தளபதி ஆக்சுவலாக பொருட்கள் வாங்கி தர சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்துருக்காரு. ஸோ அது லாரியிலலாம் ஏற்றின்னு போயிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது, காசாக கொடுக்கறத விட. அவங்க இன்னும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க, யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை நம்ம சர்க்கார் படத்தில் சொன்னோம், அதுக்காக தியேட்டர்ஸ்க்கு வந்து பேனர் எல்லாமே கிழிச்சாங்க. இந்த இலவச பொருட்கள் ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு சீனில் நடிச்சிருப்பார், அந்த சீனை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு வந்து பேனர்லாம் கிழிச்சாங்க. இப்போது ஹைகோர்ட்டு அந்த கொஷின்ன்றது எழுப்பியிருக்கு. இந்த இமேஜ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. தேர்தல் அந்த லாபத்துக்காக நீங்கள் இலவசங்களை கொடுக்குறீங்க மக்களுக்கு, இப்போது அவங்களுக்கு சாப்பாடே இல்லாமல் அவங்க கை நீட்டுறாங்க, யாருமே இன்னும் போய் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ முடிஞ்சால் போயிட்டு பேனர்லாம் இல்லை ஹைகோர்ட்டில் போய் ஏதாவது சண்டை போடுங்களேன், போட முடியாது, பிகாஸ் ஹைகோர்ட்டுக்கே தெரியும் என்ன நடக்குது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் இதை சொல்ல வரல, லைக் இலவச பொருட்கள் பற்றி நான் பேச வரல, அந்த விஷயம் நான் சொல்கிறேன். சர்க்கார் படத்தில் சொன்னது தான் இப்போ ஹைகோர்ட்டும் ஆக்சுவலாக கேட்டிருக்கு. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற காசு வச்சாவது கவர்மெண்ட் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அது டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ் அந்தளவுக்கு பெரிய சிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்களா லேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. இதுவே இப்போ சென்னையில் நடந்தால் உடனடியாக எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் மெயின் அக்ரிகல்ச்சர், அந்த ஒரு இதுவே டோட்டலாக அழிஞ்சு போகுது. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அங்கே போய் ஃபஸ்ட்டு அதை பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. ஸோ அவங்க சார்பாக ஆக்சுவலாக ஓகே, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அதை பற்றி சொல்கிறதுல எந்த தப்பு இல்லை. நான் பேசுகிறதால ஒரு பெரிய எஃபெக்ட்னும் வரப்போகிறதில்ல, சும்மா லைக் ஒரு நான் மனசில் இருக்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது தளபதி 63 காஸ்டியூம் டிசைனர், அவங்க ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. பல்லவி அவங்க நேம், 2.0 பண்ணியிருக்காங்க. கனா அப்படின்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்காங்க, இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வரப்போது அந்த படம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம தளபதி நடித்த சர்க்கார் படத்துக்கு அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர், பல்லவி அவங்களோட நேம். ஸோ அவங்க தான் இந்த படத்துக்கும் காஸ்டியூம் டிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. தட்ஸ் ஆக்சுவலி ரியலி ஆசம், பிகாஸ் சர்க்கார் படத்துலேயே சூப்பராக காஸ்டியூம்ஸ்ன்றது நம்ம தளபதிக்கு அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னும் அப்டேட்ஸ் எதுவும் வரலை. ஃபர்ஸ்ட் இந்த மழை பிரச்சனைலாம் முடிவிட்டு எல்லாம் சேஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல. அடுத்தது கரண் ஜோஹர், எத்தனை பேருக்கு இவரை தெரியும்? ஸோ கரண் ஜோஹர்ன்ற பெரிய ஒரு பாலிவுட்டில் ஒரு மூவி டைரக்டர், ட்விட்டரில் ஆல்மோஸ்ட் 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்கார். ஸோ அவர் ஆக்சுவலாக சர்க்கார் படத்தை பற்றி பேசினார். ஸோ இந்த கிளிப்பிங் பாருங்கள். கீப் லைக் எவ்ரிபடி நவ் சட்லி மை ஆஃபீஸ் எதிரி வாஸ் டாக்கிங் அரே வாட் இஸ் திஸ் ஃபிலிம் கமிங் அவுட் யூ நோ திஸ் பிக் தமிழ் ஃபிலிம் தட் இஸ் ரிலீஸிங் கால் சர்க்கார் அண்ட் ஸோ பார்த்தீங்களா. ஸோ அவர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே டாக்ஸ் வருது, சென்னையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை பற்றி இங்கே டாக்ஸ் வருது, யூடியூப்பில் இத்தனை ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு, இத்தனை வியூஸ்ன்றது அச்சீவ் பண்ணியிருக்கு, படம் பேர் சர்க்கார். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் ரீச் வந்திருக்கு பாலிவுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முருகதாஸ் சாருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு தான், பாலிவுட் சைட்லேயும் தளபதிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக படத்தை ஹிந்திலையும் எப்போவுமே நீங்கள் பண்ணுற படம் இல்லை, தளபதி எந்த படம் பண்ணாலும் ஹிந்தி சைட்லேயும் ரிலீஸ் பண்ணுற சொல்லி ஃப்ரம் தளபதி ஃபேன்ஸ் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஸோ ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, நாளைக்கு அந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பாக நடந்துடும். பட் வீடியோ எப்போ போட போகிறேன்னு எனக்கு தெரியல, பட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட், ஸ்டே சேஃப் அண்ட் இன்னும் நிறைய வீடியோ சொல்லுங்க சந்திக்கிறேன். ஸோ டூ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம், பீஸ் அவுட் கைஸ், அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.